Hello friends, welcome to Sugi's Kitchen. In our kitchen, evening snacks and morning breakfast is a recipe vegetable paniyaaram. Let's see how to இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வச்சிட்டு கடாயில தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊத்திக்கலாம் வெஜிடபிள்ஸ் வதங்கறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊத்திட்டு எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறம் நம்ம தாளிக்கறதுக்கு கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இதெல்லாம் பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி வச்சிருக்க அதையும் ஆட் பண்ணிட்டு நல்லா எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம் இப்ப வெங்காயம் எல்லாம் சாஃப்ட்டா எண்ணெயில வதங்கிட்டு இருக்கிற டைம்ல ஒரு மிளகாயை பச்சை மிளகாயை சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்க கூடவே இஞ்சியும் கட் பண்ணி வச்சிருக்க அதையும் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்ப வந்து ஒரு பெரிய கேரட்டை வந்து துருவி வச்சிருக்க அந்த கேரட் துருவலையும் ஆட் பண்ணிட்டு பீன்ஸ் வந்து சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி வச்சிருக்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த கேரட் பீன்ஸ் வெங்காயம் எல்லாம் சாஃப்ட்டா கொஞ்சம் வதங்குற அளவுக்கு நம்ம எண்ணெயில வதக்கிக்கணும் இப்ப கொஞ்சம் கொத்தமல்லி தழை கறிவேப்பிலை தழை இரண்டையுமே நம்ம இதில் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதெல்லாமே நல்லா கொஞ்சம் சாஃப்டா வதங்குற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம் கூடவே தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம் சால்ட் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வதங்கிட்டு இருக்கு இந்த ஆயிலேயே வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா வதங்கிடும் இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா சாஃப்டாக வதங்கின டைமில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வதக்கி வச்ச அந்த வெஜிடபிள்ஸ் மிக்ஸிங் எல்லாம் வந்து நம்ம பணியாரம் மாவில் வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவு கூட நல்லா இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் கலந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பணியாரம் ஊற்றுற அளவுக்கு மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம இதை வந்து குழி பணியாரம் கல்லில் வச்சு நம்ம பணியாரத்தை வந்து ஊற்றிக்கலாம் இப்போ பணியாரத்தோட கல்லில் ஒரு ஒரு குழியிலையும் நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஒரு குழியிலையும் நம்ம ஒரு கரண்டி மாவை ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஒரு குழியிலையும் மாவை ஊற்றும் போது நல்லா பணியாரம் வந்து ஒரு சைடு வெந்துடும் இன்னொரு சைடு கொஞ்சம் நேரம் கழித்து இன்னொரு சைடும் வேகிறதுக்கு திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போடுறதுக்கு ஒரு ஸ்பூனோ இல்லை பணியார குச்சி ஸ்டிக் இருக்கும் அந்த ஸ்டிக்கோ வச்சு நம்ம பணியாரத்தை திருப்பி போட்டுக்கலாம் இப்போ வந்து ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா பணியாரம் வந்து ஒரு சைடு நல்லாவே வெந்துடும் இப்போ அருமையாக பணியாரம் ஒரு சைடு வெந்துருச்சு ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நம்ம இன்னொரு சைடை நல்லா திருப்பி போட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா பணியாரம் வந்து அழகாக வெந்துருச்சு அருமையாக வெந்துருச்சு இந்த பணியாரம் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டுருக்குறங்காட்டி குழந்தைகள் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாகவோ ஈவினிங் டீ டைமில் வந்து ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியாகவோ இல்லை டின்னர் ரெசிபியாகவோ நம்ம சாப்பிடலாம் இதற்கு வந்து சைட் டிஷ்ஷாக வந்து வெங்காய சட்னி கார சட்னி இதெல்லாமே வந்து இதுக்கு வந்து நல்ல ஒரு சைட் டிஷ் இப்போ வந்து பணியாரம் வந்து நல்லா வெந்துருச்சு ஒரு 10 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டு சைடுமே நல்லா பணியாரம் வெந்துருச்சு இப்போ இதையே நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இதே மாதிரி மீதி இருக்கிற மாவுலையும் நம்ம பணியாரம் செஞ்சு ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி குழி பணியாரம் வந்து நம்ம குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைகள் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களுக்கும் வந்து இது ரொம்ப பிடிக்கும் பெரியவங்களும் இதை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதில் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கிறங்காட்டி நம்ம குழந்தைகளுக்கு வந்து நல்லா சத்துக்களும் இதில் கிடைக்கும் டேஸ்டாகவும் இருக்கும் இப்போ மீதி இருக்கிற மாவுலையும் நம்ம இதே மாதிரி பணியாரங்களை ஊற்றி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி குழி பணியாரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம இட்லி தோசை அப்படிங்கிறது ரெகுலராக சாப்பிடும்போது பணியாரம் வந்து டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைகள் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதில் வந்து கேரட் பீன்ஸ் எல்லாமே சேர்த்துருக்குறங்காட்டி தேவையான சத்துக்களுமே இதில் இருக்கும் இது வந்து ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியாகவும் நம்ம சாப்பிட்லாம் இப்போது பணியாரம் வந்து அருமையாக கிறிஸ்பியாக ரெடி ஆயிடுச்சு இதுக்கு வந்து தேங்காய் சட்னி கார சட்னி இதெல்லாம் வந்து சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம் நீங்களும் இந்த மாதிரி அருமையான வெஜிடபிள் பணியாரத்தை உங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க